அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு எஃபெக்டிவான ஸ்டடி டைம் டேபிள் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் நான் வந்து ஒரு 40 minutes ரூல் அதை பற்றியும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ படிக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம டைம் டேபிள் போடணுமா, இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். நம்ம இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு படித்தோம் அப்படின்னா ப்ரொடக்டிவாகவும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் வந்து நம்ம படித்து முடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு 3 subjects டெஸ்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு பிளானே இல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தென் என்னாகும், ஃபஸ்ட்டு 2 subjects நீங்கள் லாட்ஸ் ஆஃப் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க, தென் அந்த 3rd subject போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு செமையாக டயர்டாயிடும், தென் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து அந்த ஒரு ஃபோக்கஸோடு வந்து படிக்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம டைம் டேபிள் போட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுவே நீங்கள் டைம் டேபிள் போட்டிருந்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி அந்த 3 subjectsக்குமே ஈக்குவலான டைமிங் வந்து செட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நிறைய டைம் வந்து போயிருக்காது. ஸோ அண்ட் தென் ஒரு ப்ராப்பரான பிரேக்கும் செட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு டயர்டும் வந்து ஆயிருக்காது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம வீடியோக்குள்ளே போக போக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு டைம் டேபிள் போடுறதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த டைம் டேபிள் ரைட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் உங்கள் டைரி ஆர் ஏ4 ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோடய டைரியில் தான் வந்து ரைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் டேபிள் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமிங் வந்து செட் பண்ணிக்கணும். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து நம்ம இவ்வளோ நேரம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கணும். தென் பிரேக்கும் வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ பிரேக்குங்கிறது கண்டிப்பாக வந்து தேவை, நம்மளால் ஒரே தரையாக படிச்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே வந்து நான் கஷ்டமான சப்ஜெக்ட்டுக்கு வந்து அதிகமான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஈஸியான சப்ஜெக்ட் வந்து கம்மியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம ஈக்குவலாக தான் வந்து ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் 4 subjects படிக்கலாம், 5 subjects படிக்கலாம். ஸோ எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் டைம் டேபிள் போகிறதா இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஈக்குவலான டைமிங் தான் வந்து செட் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன டைமிங் வந்து செட் பண்ண போகிறேன் அப்படின்னா 40 minutes. ஸோ இதுதான் வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அந்த 40 minutes ரூல். ஸோ 40 minutes வந்து நம்ம ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து செட் பண்ணிக்க போகிறோம், இடையில வந்து 10 minutes பிரேக். ஸோ இந்த 40 minutes நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் சரி, அது ஸ்டடிங்காக இருக்கலாம், ட்ராயிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் மினிமம் அது 40 minutes நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம பிரெயின் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகி நம்ம பண்ணுற அந்த பர்டிகுலர் விஷயத்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் மினிமம் வந்து அதை ஒரு 40 minutes ஆச்சும் நம்ம பண்ணணும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஹவர்ஸ் கூட மினிமம் 40 minutes கிட்டே இருக்கும். என்னோடய ஆன்லைன் கிளாஸ் டைம் டேபிள் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு கிளாஸுமே வந்து 40 minutes தான் இருக்கும், இடையில வந்து 10 minutes பிரேக். ஓகே, இப்போ நம்ம டைம் டேபிள் வந்து ரைட் பண்ணிடலாம். ஸோ இங்கே டைமிங் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் நான் ஒரு காமனாக வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ உங்கள் ஸ்டடி டைம் வந்து எப்படியோ மார்னிங்காக இருக்கலாம், ஈவினிங்காக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. எனக்கு வந்து 6:00 வந்து கிளாஸ் வந்து ஓவர் ஆகும். ஸோ தென் நான் 1 hour கேப் எடுத்துகிட்டு தென் 7:00 தான் என்ன டைம் டேபிள் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4 tasks வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 4 tasks வந்து 40 minutes இருக்கும், இடையில வந்து 10 minutes வந்து பிரேக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு போனஸ் டிப் என்னென்னா, நீங்கள் ஒரு 2 subjects வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டோட படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த 2 subjects வந்து ஸ்கெடியூலில் வந்து நெக்ஸ்ட் போட்டுக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கும்போதே ஒரு ஃபோக்கஸோடு படிச்சுப்பீங்க ஃபஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ 10 minutes பிரேக் அப்புறம் அதே ஃபோக்கஸோட நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டையும் வந்து டக்குன்னு வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சப்ஜெக்ட் 1 அண்ட் சப்ஜெக்ட் 2 வந்து நெக்ஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான், யார் வேணாலும் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஸோ நான் உங்கள் எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.